அழிவின் விளிம்பில் அறியதொரு சரித்திரம். ஆசிய கண்டத்தில் பழமையான சிறிய நாடு சிரியா. தென்மேற்கு ஆசிய நாடுகளில் எண்ணி வளமிக்க மண்ணில் பாலைவனத்தில் வெனிஸ் நகரம் என்று போற்றப்படும் வரலாற்று சிறப்புமிக்க பல்மைரா நகரம் அமைந்துள்ளது. எங்கோ ஒரு பாலைவன மூலையில் இந்நகரம் அமைந்திருந்தாலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் சரித்திரத்தில் இதற்கென்று ஒரு தனியிடம் உண்டு. பாலைவன பூமியில் பார்ப்பவர்கள் பிரமித்து நிற்க கலைநயமிக்க நீண்ட நெடிக தூண்களுடன் தோரண வாயில் அலங்கரிக்க பிரம்மாண்டமான கோவில்கள், ராஜவீதிகள், திறந்தவெளி கலையரங்கங்கள் என்று பார்க்கும் இடமெங்கும் பழமையான கலை உணர்வுக்கும் கட்டிடக்கலைக்கும் புத்துயிர் கொடுத்து கொண்டிருந்த பழம்பெரும் நகரம் பல்மைரா. தரைக்கடலுக்கும் யூப்ரட்டிஸ் நதிக்கும் இடையிலான வழியில் சரிபாதி தூரத்தில் அமைந்திருக்கின்றது. பாலைவனத்தின் மத்தியில் இப்படி ஒரு செல்வ செழிப்பு மிக்க பழமையான நகரமா எப்படி உருவானது என்ற தேடலுக்கு வர்த்தகர்கள் உருவாக்கிய சாம்ராஜ்யமாக துருக்கியில் தொடங்கி எகிப்து வரை படர்ந்து விரிந்திருக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் மிகப்பெரும் சாதனை நகரமாகவும் அந்த காலத்தில் இருந்த ரோம பேரரசின் மற்ற நகரங்களை போன்றதல்ல பல்மைரா. காரணம், இந்த நகரம் கலை ரீதியிலும் கலாச்சார ரீதியாகவும் தனித்தன்மை கொண்டிருந்தது. மற்ற நகரங்களில் நிலச்சுவந்தாரர்கள்தான் அந்த நகரின் அனைத்து அம்சங்களையும் நிர்ணயித்தனர். ஆனால் பல்மைராவில் வர்த்தகர்களே அந்நகரின் அரசியல் அதிகாரத்தில் ஆதிக்கம் செலுத்தினர். தமது பாலைவனத்தை கடக்கும் வர்த்தகர்களின் பொதிகள் சுமந்த வண்டித் தொடரணிகளை பாதுகாப்பதில் இவர்கள் தனி கவனம் செலுத்தினார்கள். வெனிஸ் நகரம் எப்படி உலக வர்த்தக கட்டமைப்பின் ஒரு அங்கமாக உருவாகி விளைந்ததோ அதே போல வர்த்தகத்தால் வளர்ந்தது பல்மைரா. வெனிஸுக்கு கடல்வழி வாணிபம் என்றால் பல்மைராவுக்கு பாலைவனத்து பாய்மரக் கப்பல்களாக இருந்தவை ஒட்டகங்கள். அது மட்டுமல்லாமல் பல்மைராவுக்கும் கடல் வாணிகத்துக்கும் தொடர்பு இருந்ததையும் தொல்லியல் சான்றுகள் காட்டுகின்றன. பல்மைரா நகரவாசிகள் யூப்ரட்டிஸ் நதியில் பயணித்து வளைகுடாவுக்கு சென்று அதன் வழியாக இந்தியா முதல் எகிப்தின் செங்கடல் வரை வாணிபம் செய்த அரும்பொருட்களில் கிடைத்த செல்வத்தை கொண்டு தங்களின் சொந்த ஊரில் இந்த மிக பிரம்மாண்டமான கலைநயமிக்க மாளிகைகளை கட்டினார்கள் என்றும் இன்று வரைக்கும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வந்த பழமையான பல்மைரா நகரம் ஆபத்தின் பிடியில் சிக்குண்டது. பார்த்து பார்த்து வடிவமைக்கப்பட்டு கலை பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு வந்த பழமையான நகரம் பாதிப்பின் பிடியில் சிக்கி சிதையுண்டு போகும் அபாயத்தில் இருக்கின்றது. வரலாற்று பதிவுக்கு வந்திருக்கும் ஆபத்தை பற்றி அலசுவோம் அடுத்த பகுதியில். அலசல்கள் தொடரும். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.